கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் ராகவாலாரன்ஸ் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ். இந்த திரைப்படம் நவம்பர் 10 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கு. ஜிகிர் தண்டா திரைப்படத்தில் பாபி சிம்மா நடித்த அசால் சேது கதாபாத்திரத்துக்கு தேசிய விருது கிடைச்ச நிலையில் அந்த கதாபாத்திரத்தை முதலில் தன்னிடமே சொல்லியிருந்தா நானே நடிச்சிருப்பேன் என நடிகர் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜிடம் சொல்லி பாராட்டியிருந்தார். அதன் விளைவாகவே பேட்ட படத்தை இயக்கும் வாய்ப்பு கார்த்திக் சுப்ராஜுக்கு கிடைச்சது. இந்நிலையில் ஜிகிர் தண்டா 2 படத்தை சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகனை வச்சு இயக்க விருப்பப்பட்டதாகவும், ஆனால் தன் முந்தைய ஜெனரேஷனில் பிறக்காத நிலையில் தற்போது அதனை சாதிக்க இப்படி ஒரு படத்தை எடுத்திருப்பதா அவர் பதிவிட்டு போட்டிருக்காரு. தமிழ் சினிமாவில் முதல் கருப்பு ஹீரோ என ராகவாலாரன்ஸை ட்ரெய்லரில் அறிமுகப்படுத்தும் போதே அது ரஜினிகாந்தோட ரெஸ்பான்ஸ் தான், அவருடைய ரெஃபரன்ஸில் தான் இது வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. இந்நிலையில் எஸ் ஜே சூர்யா இயக்குனர் கதாபாத்திரமே கமல்ஹாசனை வச்சு உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்க நிலையில் ரசிகர்களுக்கு இந்த தீபாவளி டபுள் ட்ரீட் தான் சொல்லிட்டு கொண்டாடிட்டு வராங்க. ஏஐ மூலமாக ராகவாலாரன்ஸ் முகத்துக்கு பதில் ரஜினி முகத்தையும், எஸ் ஜே சூர்யா முகத்துக்கு பதில் கமல்ஹாசன் முகத்தையுமே வைத்து கார்த்திக் சுப்ராஜ் அசோசியேட்டட் டைரக்டர் பாலு என்பவர் எடிட் செய்த புகைப்படத்தை தற்போது வெளியிட்டு தனது சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஷேர் செஞ்சிருக்கார். இது மட்டும் ரியலாகவே ரஜினிகாந்த் மற்றும் கமல் நடித்த படமாக இருந்திருந்தா அந்நேரமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்கள் அனைத்தும் பயங்கரமாக ஒரு வாரத்துக்கு வந்து விற்று தீர்த்து இன்னொரு இண்டஸ்ட்ரிகிட்ட இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த தீபாவளிக்கானது ராகவாலாரன்ஸுக்கு ஒரு நல்ல கம்பேக் கிடைக்குதான் என்பதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆண்டு வெளியான ருத்ரன் சந்திரமுகி 2 படங்கள் வச்சு செஞ்ச நிலையில் எஸ் ஜே சூர்யா ராகவாலாரன்ஸையும் காப்பாற்றி விடுவார் என்பதும் இன்னும் 2 நமக்கு தெரிஞ்சிடும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தலைவர் 171 படத்தில் வில்லனா நடிகத்துக்கு ராகவாலாரன்ஸை கூப்பிடப்பட்டது. அவர் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்ககிட்ட போய் எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணதுனால ரஜினி ரொம்பவே கோவப்பட்டு ராகவாலாரன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் இந்த படத்துக்கு வேணாம், நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அந்த படத்துலேருந்து ராகவாலாரன்ஸை விலக்கிட்டு தான் சொல்லப்படுது. இதனால் ராகவாலாரன்ஸோட கெரியர் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த படம் அதாவது ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் இதையும் ரஜினி ரெஃபரன்ஸை வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து வெற்றியானால் தான் ராகவாலாரன்ஸோட அடுத்த கெரியர் இண்டஸ்ட்ரி மூவ் ஆகும். இல்லைனா அவர் வந்து டான்ஸ் மாஸ்டராகவே கொரியோகிராஃபராகவே கடைசி வரைக்கும் தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க வேண்டிய நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு. என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.